கத்திரிபுத்தா நாமத்திற்கு சோத்திரம் இன்னைக்கு நம்ம உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம் எனக்கே இனி பயமேன் ஏசுயான் துணையே என் ரத்திலே இயசுவே என்னோடி இருந்தார் என் தோன்ப நேரத்திலே கடந்த வாழ்நாட்களாம் கத்தரே என்னை சுமந்தார் நாட் கலாம் கத்தரே என்னை சுமந்தார் கணீர் யாவையும் துடைத்தார் கண்ணீர் யாவையும் துடைத்தார் எனக்கேன் இனி பயமேன் எந்த ஏ சுய துணையே என் துன்ப நேரத்திலே இசுவே என்னோடு இருந்தார் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தோம் யோ தான் நாதி புரண்டு வந்தோம் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தோம் யோர் தான் நாதி புரண்டு வந்தோம் எலியாவின் தேவான் என் ஜபங்களை கேத்துவாதி லாலிப்பார் எளியாவின் தேவான் என் செபங்கலை கேற்றுபதில் அளிப்பார் எனக்கேன் இனி பயமேன் என்றன் யேசுயன் துணையே என் தோன்ப நேரத்திலே இசுவே என்னோடி இருந்தார் உண்மையாய் என்னயம் நிசித்தார் உள்ளம் கைக்கலில் என்னை வானைந்தார் உண்மையால் என்னயம் நிசித்தார் உள்ளம் கைக்கலில் என்னை வானைந்தார் அவர் அறியாதன்றும் வந்ததில்லை அவரையே சார்ந்து கொள்வேன் அவர் அறியாதன்றும் வந்ததில்லை அவரையே சார்ந்து கொள்வேன் எனக்கேன் இனி பயமேன் எந்த ஏ சுய துணையே என் துன்பனே ரத்திலே இசுவே என்னோடு உலக முடியம் வரைக்கம் உந்தனோடு இருப்பேன் என்றவர் உலக முடியும் வரைக்கம் உந்தோடு இருப்பேன் என்றவர் மகிமையில் சேர்பாரே நம்பிக்கையில் மேன்மை பாராட்டு கேரேன் மாகிமயில் சேர்பாரே நம்பிக்கையில் மேன்மை பாராட்டு கேரேன் நாமத்தினாலே பிதாவே ஆமே கத்திரி பருசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் ஜபந்தி அம்மா ப்ரைசலா உமா உங்களையாண்டவர் ஆசிரியர் இருக்கிறதுக்காக கத்திரிக்க சோஸ்திரம் சரிங்களா இப்போ நம்ம ஒன்பதாவது வசனத்தை தியானிக்கு உன்னதப்பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் நேஸ்டர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை சொன்னேன் உங்களுக்கு ஏழாவது வசனத்தில் ஆண்டவருடைய கட்டளை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவளை எழு விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளி மறையின் மேலும் உங்களை காண இடுகிறேன் இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாம் சென்சிட்டிவான மிருகங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சத்தம் வந்தால் செய்யும் போயிடும் அதுபோல் மனவாட்டி ஆண்டவர் எப்படி பார்க்குறா அப்படின்னா என் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாக இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா அவரும் டிஸ்டர்ப் ஆயிடுவார் அதான் அவர் ஒரு சூடு சுரணை இல்லாத மக்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு உரைக்க அப்படின்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலரெலாம் வேலைக்கே போக மாட்டாங்க நான் சொன்னேன் ஆண்களை சொல்கிறேன் வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டில் இருப்பாங்க யார் என்ன கேட்டாலும் நான் வீடை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவருடைய தன்மை அப்படி கிடையாதுங்க ஹைலி சென்சிட்டிவ் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சென்சிட்டிவான கடவுள் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்குறார் பத்தாவது வசனம் பாருங்கள் என்னே சார் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபதியே எழுந்து வா அக்கா ஜெயந்தி அக்கா சம்மந்தியம்மா பிரைஸ்லார் ரெண்டு தடவை எழுந்து வாங்குறாருங்க பதிமூணாவது வசனம் பாருங்க என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா அது எழுந்து வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மனவாட்டி கவி சிஸ்டர் பாப்பா என்னோட கூட இருக்கிற கவி அக்கா ரைட் பாப்பம்மா இந்த முதல் அதிகாரம் முதல் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் சபையும் மனவாட்டியும் மஞ்சத்தில் இருக்குது என்னது கம்ஃபர்டபுளான லைஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா என்னன்றதை நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன் இப்போ எனக்கு என் ஆஸ்பத்திரி வீடு இந்த ஊழியங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுங்க கம்ஃபர்ட் சோன்னால் இதில் இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கும் இதே நான் வேறு வெளியூர் போயிட்டேன்னா அது இப்போ இதை ஃபேஸ்புக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம மெசேஜ் கொடுத்துடலாம் ஆனால் முன்னாடி எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் மெசேஜ் கொடுப்பேன் நான் ஒரு மூணு நாள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டால் இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க இங்கே செய்தியெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அது ஒரு அம்மா இருந்து செய்தி வாங்கி உமன்ஸ் ஃபெல்லோஷிப்பில் போய் அவங்க செய்தியை கொடுப்பாங்க அவங்க சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு என்ன ஆசை தம்பி எபினேசர் ட்ரைஸ்லார் அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம இங்கேயே தான் இருக்கணும் இதை விட்டு வெளியே போயிடக்கூடாது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் ஆண்டவர் என்ன அழைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிறது புரோஜன் இல்லம்மா வெளியே வா அந்த வெளியே வாங்கிறதுல ஒன்பதாவது சேர்ந்து கவனம் வாசிங்க இப்போ மனவாட்டி சுனிமித்தியால் மஞ்சத்தில் இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் வெளியே வந்துட்டாருங்க என் நேசர் உன்னதப்பட்டு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாசனம் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டைக்கும் ஒப்பாயிருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இது இதை நீங்கள் புரிஞ்சால் தான் செய்தி புரியும் இப்போ ஆண்டவர் என்ன எழுந்து வான்னு சொல்கிறாரு சொல்லிட்டு கேட்கலன்னா அவர் வெளியே வந்துடுவார் இப்போ முதல் அதிகாரம் பதினாறாவது வசனம் நம்முடைய மஞ்சம் பசுமையானது ரெண்டு பேர் ஷமி சிஸ்டர் பிரைஸ்லர் ராணி அவங்க நம்முடைய வீடு உத்தரங்கள் உள்ள கேதுரு மரம் அப்போ அந்த உத்தரம் உள்ள ம வீட்டில் இருந்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து அவர் இப்போ எங்கே அரிக்கிறார்கள் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று அதாங்க பிரச்சனை என்னென்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி ஆனந்தி சிஸ்டர் பிரின்சிபால் மேடம் பிரைஸ்லர் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலைன்னா அவர் வெளியே போயிடுவார் சொல்லாமலே போயிடுவார் அவர் என்ன செய்ய மாட்டார்னா நான் போகிறேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார் ஆண்டவர் உடைய தன்மை பல தன்மைகளில் ஒரு தன்மைங்கிறது என்னென்னா அவர் தன்மை நம்ம அவர் சில காரியங்களை எதிர்பார்ப்பார் நம்மகிட்ட ஆனால் அதை செய்யாத பட்சத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிடுவார் வாசிப்போமா ஒன்று சாமுவேல் நாலாவது அதிகாரம் இந்த பெலிஸ்தியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவருடைய பெட்டி போனான்னா ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தீர் யுத்தம் நடக்கும்போது தேவனுடைய பெட்டி தேவ ஆலயத்தில் தான் இருக்கணும் அதனால் அந்த பெட்டியை தூக்கிட்டு செய்கிறாங்க போயிட்றாங்க ஒன்று சாமுவேல் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதுதாசன் பினாக்காசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறைய கர்ப்பவதியாக இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட பொழுது அவள் கற்பவேதனை பட்டு குனிந்து பிரசரித்தால் அவள் சாகப்போகிற நேரத்திலே அவள் அண்டே இருக்கிற சிறீ நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றாள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை மேல் சிந்திக்கவில்லை இருபத்தி ஒரு ஆசனம் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவனை விட்டு புருஷனும் இறந்தபடினாலே அவள் மஹிமை இஸ்ரேவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபத் என்று பேர் ஆண்டவர் இருக்காரா போயிட்டாரா போயிட்டார் இவங்க நினச்சாங்க பெட்டியை வச்சாச்சுன்னா நம்ம ஜெய்சர்லான்னு சொல்லி பெட்டி இருக்கு உள்ளே ஆண்டவர் இல்லை காரணம் என்னென்னா மகிமை இஸ்ரேலை விட்டேன்னு செஞ்சிட்டு போயிடுச்சு அதுதான் இக்கோபத் இக்கோபத்னா மகிமை இஸ்ரேவேலை விட்டு போயிடுச்சு அது போல தான் இங்கேயே நம்ம பார்க்குறோம் மகிமை இல்லை ஆண்டவரை எழுந்து போயிடுறார் எங்கே போயிடுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் அவர் எங்கள் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று இப்போ மதிலுக்கு இந்த பக்கம் மனவாட்டி இருக்கா மனவாட்டிக்கு எதை விட்டு வர்றதுக்கு மனசு கிடையாது மஞ்சத்தை விட்டு வர்றதுக்கு மனசு கிடையாது ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா எங்கள் புறமே நின்று பலகனி வழியாக பார்த்து கிராதி வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் பலகனி கிராதி அப்படிலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வழியாக பார்க்க முடியும் ஆனால் போக முடியாதுங்க அதுதான் வித்தியாசம் வாசல் வழியாக போகலாம் ஜன்னல் வழியாக போக முடியாது இது இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லப்போ உங்களுக்கு இது புரியும் நமக்கும் ஆண்டவருக்கு என்ன வித்தியாசங்கிறது இப்போ இங்கே கல்யாணம் ஆனவங்க நிறையா பேர் இருப்பீங்க கட்டாயம் கல்யாணம் பற்றி போனால் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருங்க இருக்கேன் தம்பி அபினேஷ் இருக்க இல்லை அவர் ஒன்றும் கல்யாணம் ஆகலை அதில் நல்லா கேட்டுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் வருமா வராதா வந்த உடனே மாப்பிள்ள ஒன்று சண்டை போட்டுட்டு அந்த பெட்ரூம் போட்டு வேறு ரூமில் போய் படுத்துக்கிடுவார் ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப பிரச்சனையாக இருந்துட்டு இவர் இருந்துச்சு வெளியே போயிடுவார் வெளியே போகும்போது சிரிச்சு விட்டு போவாரா ஓவத்தோடு போவாரா கோவத்தோடு போவார் எல்லோருமே எல்லார் வீட்லேயும் எதை நீங்கள் பார்க்காத வீடு கிடையாது சண்டை வாரம் கணவன் மனைவி கிடையாது அவர் மாப்பிள்ளை கோச்சுட்டு போகாத மாப்பிள்ளையும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படி அந்த அந்த ஆள் போகும்போது எப்படி கோவத்தில் போவார்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் அன்புங்க அதனால தான் அவங்க மேலே ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் என்மேல் பறந்தது அவருடைய கொடி நேசமே அந்த நேசம்ங்கிற அன்பு அந்த இருக்குது நீங்கள் கிழ்படி அவர் உங்களை விட்டு போகிறாரு இக்கோ போத் போகுது மகிமை விட்டுட்டு போகுது ஆனாலும் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருக்கிறது அந்த அன்பு மாறவே மாறாதுங்க அதனால தான் கீழ் படியாட்டாலுமே அவர் போகும்போது எப்படி காட்டுறனா தன்னுடைய முகம் மலர்ந்த முகத்தை முகத்தனா காட்டிக்கிட்டு போகிறார் ரைட் பத்தாவது வசனம் பார்ப்போம் என் நேசர் என்னோடு பேசி எது வழியாக பேசுகிறாரு முத எப்படி பேசுனாரு உயிர் தெழுந்த இயேசு ஆணை இடுகிறார் யார்கிட்ட ஆணை இடுகிறாரு வெளியுமான் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிச்சேன் இரு குமார்த்தைகளே எதுசிலியும் குமார்த்திட்ட ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை இங்கே தனக்கு வருகிறது எப்படி வருது பாருங்கள் வெளிமான் மறைமான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத ஏன் டிஸ்டர்ப் பண்ணான்னா இப்போ சோகமாக இருக்கிறார் நேசத்தில் சோகமாக இருக்கிறார் அந்த சோகத்தை நான் உங்களுக்கு எப்படி காமிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலுவையில் ஆண்டவர் பட்ட பாடுகளை நம்ம உணர்ந்து கொள்வது ஆனால் இது என்ன நேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களுக்குள்ள ஒரு பிரிவு அதாவது பின்மாற்றம் இதுதான் நம்பர் ஒன் பின்மாற்றங்க வரிசையாக பின்மாற்றத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாக பார்த்து கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் ஏன் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார்னா என்னுடைய அன்பு தெய்வீக அன்பு அப்படின்னா காட்டுறாருங்க மலர்ந்த முகம் தெய்வீக அன்பு யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினஞ்சாவது அவர்கள் போஜனம் பண்ணிய பின்பு இது என்ன ஏசு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம பார்க்கறதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர்கள் போஜனம் பண்ணி பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனி இவைகளிலும் இவைகளிலும்னா என்ன அர்த்தம்னா போட்டு வலை ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் பேதருக்கு என்ன கட்டளை கொடுத்தாருன்னா உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாக்கு என்றார் அப்போ மனுஷில் பிடிக்கிறாருன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் ஒரு பைபிளில் ஒரு காவியம் ஒன்று எழுதியிருந்தார் அதில் என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிருள்ள மீனை பிடிச்சி அது கொலை செய்து விற்கிற வேலை நீ பார்த்துட்டுருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க உயிருள்ள மீன் அரைஸ் கிரைஸ்ட் அரைஸ் இல்லை தம்பி கரைஸ்ட் யூ நீ எழுந்திருக்கணும் அவர் வெளியே போயிட்டார் நீ தப்பாக போட்டிருக்க அரைஸ் கிரைஸ்ட் கிடையாது அவர் இப்போ வெளியே வந்துட்டார் சபை ம மனவாட்டி சுனமித்தால் எழுந்தர் கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்போ எங்கே நம்ம பார்க்குறோம் ஆம் ஆண்டவரே உமை நேசிக்கிறேன் ஆண்டவர் ஆண்டவரத்தில் அன்பாக இருக்கிறாயா இந்த அன்பு அகாவே அன்புங்க அதாவது நீங்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு கேட்டாலும் கேட்காட்டாலும் அவர் வருத்தப்படுவார் பரிசுத்தாவினர் துக்கப்படுவார் ஆனால் அவர் உங்களை விட்டுட்டு விட்டுட்டு ஃபுல்லாக போக மாட்டார் அதனால தான் இதுக்கு பேர் அகாபே ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவி இப்போ இந்த அன்பு இருக்கிறதுனால தான் பாருங்கள் கிராதி வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் அந்த முகம் அன்பாகவே இருக்குது நம்ம வீட்டுக்கார மாதிரி சண்டை போட்டு போகும்போது கோவச்சிக்கிட்டு போகும்போது ரெண்டு அடி கொடுத்துட்டு ஃபுர் அப்படியே போக மாட்டார் ரைட் அப்போ ஆண்டோர் பத்தாவது சந்திர என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா இப்போ எழுந்து வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ ஊழியத்துக்கு வாங்கிறாரு ஒரு ஏழு பாயிண்ட்ஸை சொல்கிறாருங்க ஏழு பாயிண்ட்ஸை மனவாட்டிக்கு மனவாளன் காட்டுறாரு இதனால நீ வா இதனால் ஊழியத்துக்கு வா இதனால இந்த ஊழியத்தை நீ படுத்தே இருக்காது மஞ்சம் பசுமையாக இருக்குன்னு இங்கேயே நீயே தங்கிடாது சரி நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் நம்ம பார்க்க போயிடும் பதினோராவது வசனம் இதோ மாரிக்காலம் சென்றது மழை பெய்ந்து ஓய்ந்தது அப்போ மாரிக்காலம் மழை பெய்துன்னா இந்த பாலஸ்தீனிய தேசத்தில் முன்மாரி பின் மாறி அப்படின்னு ரெண்டு மழை பெய்யுங்க ஆனால் ஏற்ற நேரத்தை அந்த மழையை கொடுப்பார் அந்த முன்மாரி எதற்காக பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாறி மழை பெய்யும் போது இந்த சாயில் எல்லாம் சாஃப்ட் ஆயிடும் அவங்க உள்ள முடியாது ஆனால் அந்த ஒரு மழை பெஞ்ச உடனே தரையெல்லாம் நல்லா குளுந்துடும் இப்போ அவங்க லேசாக உழுதுருவாங்க உழுதுட்டு விதைச்சுவாங்க விதைச்ச உடனே உள்ளே ஈர இருக்கிறதுனால அது முளைக்க ஆரம்பிக்கும் அது முளைச்சி வெளியே வர்றது வரை அவங்களுக்கு வேலையே கிடையாது ஏன்னா மழை இருக்கும் மழை பெய்யும் போது அவங்க எங்கே தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க வெளியவே வர முடியாது நம்ம ஜெயந்தி அக்கா இங்கே இருக்காங்க அவங்களுக்கு கேனடா போயிருந்தாங்க இந்த கேனடாவை பற்றி நான் கேள்விப்பட்டது அக்கா கரெக்டாக தெரியும் கேனடாவில் ஆறு மாதம் ஃபுல்லாக பனி தான் இருக்குமா எங்கே பார்த்தாலும் பனி மக்கள் வெளியில் வர்றது அவ்வளோ கஷ்டம் ஆனால் இன்னொரு ஆறு மாதம் நல்லா பனியெல்லாம் போய் நல்லா பூ பூத்துருக்குமா ஃபுல்லாக அந்த ஊர் முழுவதும் பூவாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த புத்தகத்தில் வாசிச்சு அக்கா கரெக்டாக தெரியும் அப்போ அந்த பனி பெய்கிற நேரம் அவங்க என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாது அவங்க எங்கே தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க என்னென்னா ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் அவங்க எங்கே தான் இருப்பாங்க உள்ளே இருப்பாங்க அவங்களால் வெளியே வர முடியாது அந்த வெளியே வர முடியாத ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்ன அனுமதிக்கிறார் பழைய பாட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் லேண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறாருங்க லேவியர் ஆகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க அவங்க எப்போ வேலை செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி கட்டில் கொடுத்துருக்காரு எழுந்து வாங்கிறது ஒன்று ரெஸ்ட்டுங்கிறது ஒன்று லேவியர் ஆகணும் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் நாளாவது ஏழாம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேச ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் ஏழு நாள் வேலை ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஏழாவது நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள் அது நீ ரெஸ்டெடு அதுபோல் லேண்ட் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள லேண்டுக்கு நீ வேலை செய்யக்கூடாது ஒரு வருஷம் நீ அதை வேலை செய்யாமல் விட்டுறணும் பாருங்கள் நாலாவது நீ லேவியாரம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் நாலாவது ஏழாம் வருஷத்துலோ கர்த்தர்க்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்தில் இருக்கு நீ ரெஸ்ட் எடுக்கிறதுனா காணாது லேண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதில் ஒன் வயலை விதைக்காமலும் ஒன் திராட்சை தோட்டத்தை கலை கலைக்காமலும் கலை கழிக்கிறதா என்ன தெரியுமா உங்களுக்கு கவாத்து அப்படின்னா ஒரு மாமரம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க திராட்சை செடி வச்சுருக்கீங்க அதில் எந்தெந்த கொடியில் பூ இல்லையோ அதை வெட்டிடுவாங்க பூ இல்லாத கொடி எல்லாத்தையும் வேஸ்ட் வெட்டிட்டு எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்தலலாம் நல்லா பூ வந்து காய் வந்துருச்சோ வேதமானிக்க மாதிரால் ப்ரைஸ் இல்லாட்றோம் அம்மா வேதத்தில் ரொம்ப ஆர்வமும் இல்லாமல் அம்மா ரைட் அப்போ அன்றோடைய கட்டளை ஏழு வருஷம் ரெஸ்ட்டு கொடுங்கிறார் அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் உன் திராட்சை தோட்டத்தை கலை கிழிக்காமலும் தானாக விளைந்த பெயர் அறுக்காமலும் எல்லாத்தையும் விற்றுங்குறாரு தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம் அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அது என்ன சந்தேகம் வருதுன்னு சொல்லி பைபிளில் இருந்தே உங்களுக்கு காட்டுறேன் லேவராகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபது அவசரம் என்ன சந்தேகம் அவங்களுக்கு வரும் ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்லுவானால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன சொல்றது நீங்க சொல்லிட்டீங்க தேசத்துக்கு ரெஸ்ட் வேணும் லேண்ட் எல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது பயிர் போடக்கூடாது அப்படியே விட்டுன்னு சொல்லிட்டு வேலை பார்க்காம சும்மா இருங்க நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது ஒரு கேள்வி வருமா வராதான் வரும் அது கான்ட்ரான் சொல்கிறாருன்னா இருபத்தி ஒரு நான் ஆறு வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணிவிட்டேன் விட்டேன் இப்போ பழைய ஏற்பாட்டில் அன்றது ஆறு வருஷத்தில் அந்த ஆறாவது வருஷம் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் மூன்று வருஷத்தின் பலனை ஆறாவது வருஷம் கொடுத்துருவார் அதன் மூணு த்ரீ டைம்ஸ் கவி சிஸ்டர் படைசலார் ஓ மகா என் கூட உட்காந்துருக்கா பாப்பா ஆனால் இன்னும் செய்தி கேட்க மாட்டேங்கிறாய் அம்மா நான் அவள்கிட்ட கேட்குறேன் கேட்டால் என்னத்தையோ பதில் சொல்கிறேன் பாப்பாவை பைபிள் வாசிக்க சொல்லு அதுதான் அவளை ஆசிர்வதிக்கும் சரி அப்போ நல்லா கேட்டுக்கோங்க மூன்று வருஷத்தினுடைய பலனை அது கொடுக்கும் அப்போ ஏழாவது வருஷம் நீ என்ன செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது அது வேலை செஞ்சால் அவங்க இந்த வார்த்தைக்கு அவங்கள கீழ்படியலைங்க அதனால் ஆண்டவர் இவங்களை வந்து என்ன செஞ்சார் அடிமையாக கொண்டு போயிட்டார் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஆறாவது வசம் அதிக ரெண்டு ஆறு இருபத்தி ஒன்று கத்தர் இறைமிய வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீர் மட்டும் ரெண்டு மை பிலவர் ஸ்பீக்ஸ் அண்ட் டுஸ்அப் அண்ட் லவ் மை பிலவர்ட் கரெக்ட் ஸ்பீக்ஸ் அண்ட் செட் அண்ட் டு மீ இல்லை என்னைய பிரச்சனைக்கு ரேஸ் மை லவ் அப்போ எழுந்திரின்னு சொல்கிறார் மை ஃபேர் அண்ட் ஒன் மை கம் அவே தம்பி அழகாக இங்கிலீஷ் பேப்பரில் போடும்போது இன்னும் நமக்கு அந்த ஆழமான அந்த அன்பு காட்ட முடியுது ரேஸ் அப் மை லவ் லவ்னு யார் சொல்லுவாங்க சொல்லு யாரை நீ அதிகமாக நேசிக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க ரைட் தம்பி அழகாக இங்கிலீஷ் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்போ இங்கே பாருங்க கர்த்தர் எளிமையாக தேசம் ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்த தீர் மட்டும் இந்த கணக்கை பார்த்திங்கன்னா கரெக்டாக வருங்க ஏழு வருஷத்துக்கு ஒரு வருஷம் அவங்க ரெஸ்ட்டு கொடுக்கணும் அவங்க கொடுக்கல அதனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எழுபது வருஷம் எங்கே கொண்டு போயிட்டார் அடிமையாக கொண்டு போயிட்டார் இப்போ எழுபது வருஷம் அவங்க அடிமையாக போயிட்டாங்கன்னா அந்த லேண்டை யாராவது விவசாயம் பண்ணுவாங்களாம் பண்ண மாட்டாங்க இப்போ ஓய்வு அதாவது அது என்ன அழகான வார்த்தை போட்டிருக்காருன்னா தேசம் தம்முடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீர்வுட்டும் ரம்யமாய் அனுபவிக்கிறதுனா எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடைக்கானல் ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது ரம்யமாக அந்த ஓய்வுனால் அனுபவிப்பீங்க நான் வெளியூர் போயாச்சுன்னா என் பைபிள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேங்க கொண்டு போய் ரெண்டு காரியம் செய்வேன் நல்லா தூங்குவேன் இல்லைன்னா பைபிளை எழுதிக்கிட்டே இருப்பேன் கான்ஸ்டண்ட்டாக எழுதிட்டுருவேன் எனக்கு எனக்கு அந்த போர்ஷனை முடிச்சிட்டு வந்தாச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ரஷிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செய்துக்கிட்டு இருக்கு அது ரொம்ப அனுபவிக்கிறது அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு தேசம் அனுபவிக்கும் எதை ரெஸ்ட் எடுக்கும் சரி இப்போ ஆண்டவர் அந்த அடுத்து எந்தவித சொல்லி புரிய வைக்கிறார் முதல்ல பாருங்கள் மாரிக் சென்றது மழை பெய்து ஓய்ந்துடுச்சு நீ மழை இல்லை என்னால் வெளியே வா ஸோ நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாவது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவி பாடுகிற காலம் வந்தது இந்த புஷ்பங்கள் காணப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் புஷ்பத்தை பார்க்குறது எதுக்காக சொல்கிறாருன்னா அவருடைய கிரியேஷனை காட்டுறார் மத்தியும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் உடைக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அப்போ அந்த காட்டு புஷ்பத்தை வளர்ச்சி தேவன் கொடுக்குறார் அப்போ காட்டு புஷ்பத் புஷ்பத்தை பாருங்கள்னா கிரியேட்டரை பார்க்கணும் அவைகள் உழைப்பதும் இல்லை இல்லை என்றாலும் சாலோவன் முதலால் சர்வ மகிமையிலும் அவர்கள் ஒன்றைப்பல உடுத்தணும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்து பாருங்கள் விசுவாசிகளே அப்போ விசுவாசி மாத்திரம்தான் பூவை பார்த்துட்டு கிரியேட்டரை பார்க்க மாட்டாங்க அப்போ பூமியின் புஷ்பங்கள் காணப்பட்டது பூமியில் புஷ்பங்கள் காணப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய படைப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய படைப்பு மரியாள் சிஸ்டர் பிரைசலாட் அப்போ மூணாவது பாயிண்ட் முதல் உங்களுக்கு மாரிக் காலம் சென்றது ரெண்டாவது நான் உங்களுக்கு கட்டுறது பூமியிலே புஷ்பங்கள் காணப்பட்டது மூணாவது பாயிண்ட் நம்பர் த்ரீ குருவி பாடும் காலம் வந்தது இது நம்பர் த்ரீ குருவி பாடும் காலம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்நிய பாஷை வாசிப்பமாக அப்போஸ்லர் எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வாசம் அப்போஸ்லர் ரெண்டு நாலு குருவி பாடும் சத்தம் வர ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெந்து கொஸ்ட் பாஸ்ட் அவர் நார்கோயிலை சேர்ந்தவர் இங்கே விருதுநரில் ஒரு சபிரதாரு இன்றைக்கி அவர் பரவத்துக்கு போயிட்டார் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் என்னை அடிக்கடி பார்க்க வருவார் என்னோடய கூட இருந்து ஜோமன் பண்ணுவார் அவர் என்கிட்ட அவருடைய பாளைய வாழ்க்கையை சொல்கிறாருங்க அவர் வந்து சிஎஸ்ஐயில் சேர்ந்தவர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் தான் வாழ்ந்தவர் அப்போ இந்த பசங்கெல்லாம் ஒன்றா ராஜ் பாஸ்டர் ப்ரைஸில் அப்போ அவங்க ஒன்றா உட்காந்து பசங்கள் வாலிப பசங்க விளாண்டுக்கிட்டு போங்களாம் அப்போ ஏதாவது ஒரு பெந்த கோஸ் ஃபாஸ்டர் அந்த வழியாக போனான்னா இவங்க அவரை பார்த்து காக்கலை வரலா கக்கலை தவக்கலை போதுடா தவளை போட்டுறா தவளை தவள தவளை கற்று கற்றுவாங்கடா அவங்கட்டு பயங்கரமாக கிண்டல் எடுப்பாங்களா அவங்க அவர் சொல்கிறாரு நான் எத்தனையோ பா எத்தனையோ பாஸ்டரை பார்த்து நான் கிண்டல் அடிச்சிருக்கீங்க நான் இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து பிரேமா அக்கா பிரேசலார் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இப்போ என்னை அந்நிய பாஷையில் பேச வச்சிட்டார் காரணம் என்னென்னா அது குருவியுண்டிய சத்தம் வாசிப்பமா அந்த சத்தத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ சிலர் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்போ சிலர் ரெண்டு ஆறு அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தாங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டதிராமல் கலக்கமடைந்தார்கள் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கல் கலீலியர் அல்லவா அப்படி இருக்க நம்மிடத்துலே இவர்கள் ஜென்ம பாஷையை இவர்கள் பேச கேட்கிறோமே சொல்லிவிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராதாசன ஆசைங்க அப்போ சிலர் ரெண்டு பதினொன்று இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்டோமே பார்த்தீங்களா இப்போ அங்கே இருக்கிற வேறு 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 ஜனங்கள் இருக்காங்க வேறு வேறு பாஷைகளை பேசுகிறவங்க அங்கே இருக்காங்க இந்த கலிலேயருக்கு அந்த பாஷை தெரியாது ஆனால் இவங்க தங்களுடைய பாஷையில் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாங்க தாங்க குருவி என்ன சொல்கிறதுனா அந்தவரே நீரனியை போஷிக்கிறதா ஆண்டவரே அப்படின்னு அந்த குருவி சத்தம் போடுது அது நமக்கு புரியாது அது அது ஆண்டவருக்கும் அதுக்கு தான் தெரியும் அதனால தான் இது அந்நிய பாஷை அது வெளியில் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா மற்றவர்களோ இவர்கள் மது பாரணத்தினாலே நிறைந்திருக்காங்க பரியாசம் பண்ணினார்கள் நல்லா கேட்டுக்கோங்க வெவ்வேறு பாஷை பதினாறு வாசனும் தேவனுடைய மகத்துவம் ஆனால் உலக மக்கள் அதுக்கு பார்க்கும்போது அதை பரியாசம் பண்ணாங்க இன்றைக்கி ஆண்டோருடைய பெரிதான கிருபேனால் எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் ஆனால் அதில் எனக்கு உசிதமான 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 ஆசீர்வாதம் எதுனா ஆவியானோடைய அபிஷேகம் ஆவியானுடைய அபிஷேகம் இல்லைன்னா உங்களால் இந்த ஓட்டத்தை ஓட முடியாது வசனம் புரியாது எல்லாமே ஒரு ட்ரை லேண்டாக இருக்கும் பிரதர் சாம் ஜபத்ரி நல்லா கேட்டுக்கோங்க அவர் அநேக காசட்டில் சொல்லுவார் நீ இந்த அபிஷேகம் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்பேன்னு சொல்லி நம்ம சாம் ஜபத்ரி பிரதர் உள்ளதா ஆப்ரிக்காவுக்கு போயிருந்தாருங்க ஆஃப்ரிக்காவில் போய் ஊழியத்துக்கு போயிருந்தாராம் இந்த ஊழியத்துக்கு பேருந்த இடத்துல அந்த பாஸ்ட்டு சொன்னாராம் ஏன் உங்களுக்கு அபிஷேகம் இருக்கா யா என்னங்க பிரச்சனை நான் நல்லா அந்நிய பாஷையில் ஜீவிச்சுட்டோம் ஏன்னா உங்கள் கையை காலை கட்டி போடுறதுக்கு மூணு மந்திரவாதிகள் ஸ்பெஷலாக வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க லாஸ்ட்டு பெஞ்சில் உங்களுக்கு அபிஷேகம் இல்லைன்னா இப்படியே நீங்கள் போயிருங்க சொன்னார் ஏன் ரெண்டு மணி நேரம் நான் அந்நிய பாஷையில் பேசிட்டு வந்திருக்கேன் பாரு இவர் பிரசங்கம் ஆரம்பிக்கிறாராம் அவனால நான் எந்திரிச்சு ஓடியே போயிட்டேங்க அதனால் அக்னி வந்துடு அபிஷேகங்கிறது அப்படி ஒரு விசேஷமான ஒரு காரியம் இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதுனா நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ சிலர் பத்தாவது ஒன்று குருந்தியர் பதினாலாவது அதிகாரம் ரெண்டாவது தான் வாசிக்கிறேன் ஒன்று குறந்தியர் பதினாலு ரெண்டு ஏனென்றால் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினாலே அவன் மனுஷர் இடத்துல பேசாமல் தேவன இடத்துல பேசுகிறான் நல்லா கிட்டே ஓ ஓ கம புரியுதா உங்களுக்கு ஏன் இவ்வளோ நேரத்தில் நான் தமிழில் பேசிட்டு இருந்தேன் இப்போ நான் இன்னும் பேசியிருக்கேன் அன்னிய பாஷையில் பேசுவேன் அன்னிய பாஷை நீங்கள் புரிகிறதுக்காக இல்லை ஆண்டவர் புரியணுங்க நான் அதான் ஒரு லாங்குவேஜ் ஏ பிபி ரா ஏனா ஹன ரா ரூங்கலவனவரவா ரூகிணி ராம கலகரா நீங்கள் பேசுகிற இது உங்களுக்கு நீங்கள் புரியுறது கிடையாது ஏன்னா பதினாலாவது அதிகாரம் தேவனிடத்துலே பேசிக்கிறோம் அப்போ இங்கே ரெண்டு காரியங்கள் இருக்குதுங்க ஒன்று நீங்கள் தனியாக அறையிலேருந்து ஜெயிக்கும் பொழுது பேசுவோம் இப்போ நான் உங்களுக்கு பேசி காட்டினேன் இது பக்தி விருக்திக்காக கிடையாது சபையில் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசனம் பாருங்கள் ஒன்று குழந்தையர் பதினாலு ஐந்து நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தர்சனம் சொல்கிறவன் அவனும் மேல் உள்ளவன் ஆகையால் நீங்கள் தீர்க்க தர்சனத்தை அவள் டவ் சிம்பிள் ஆஃப் பீஸ் ஆர் நாட் எஸ் டவ் சிம்பிங்கிறது உலக மக்கள் ஐயா இது பரிசுத்த ஆவியானதுக்கு சிம்பிள் நல்லா கேட்டுக்கும் உலக மக்கள் நேரு வந்து சமாதானத்துக்கு புறா பறக்க ஓட்டுருவார் அது பின்னாடி ஒருத்தையும் பிடிச்சி அதை சாப்பிட்ருவோம் அது வேறு விஷயம் அது சமாதானத்துக்கு உலக மக்கள் ஆனால் நமக்கு ஆவியானவர் அதை நான் நான் காட்ட போகிறேன் நல்லா கேட்டுக்கணும் அந்நிய பாஷையை கொடுத்து நான் உங்களுக்கு வி சேர்த்தாங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்போ சபைக்கு பக்தி விருத்தினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்போ சபையில் ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் வர்றான் அப்போ அந்த பாஸ்ட்டுக்கு அந்நிய பாஷையில் ஜோகம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் ஆவியானவர் அவனை கொடுத்து வெளிப்பாடு கொடுக்குறாரு இப்போ நேராக அந்த ஆளாக கையை நீட்டி நீயி இந்த மாதிரி ஒரு பெரிய தவறை உன் வீட்டில் உன் மனைவிக்கு செஞ்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்க சரியா அப்படின்னு கேட்குறாரு அவன் உண்மையாக இருந்துச்சு நான் எனக்கு உண்மையாக இருந்து அவன் அப்படியே காலில் விழுந்துவான் என்னையா இந்த பாஸ்டர் நான் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாரு இப்போ நான் நான் போட்டுட்டு வந்திருக்கேன் கரெக்டாக சொல்கிறார் ஐயா அப்போ பக்தி விருத்தி கிடச்சிருக்கு அவன் போகமாட்டான் சபையை விட்டு எங்கேயும் போகமாட்டான் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பான் ஏன்னா அவருக்கு எல்லா வெளிப்பாடு இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அதுதான் பக்தி விருத்தி இப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு பதினோரு அவசரம் வாசிக்கிறேன் இப்போ சாரி ஒன்று குறைந்த பதினாலு பதினொன்று ஆகிலும் பாஷையின் கருத்தை தான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பேன் பேசுகிறவன் எனக்கு அந்நியனாக இருப்பேன் நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் பதிமூணாம் ஆம்சம் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணணும் என்னவென்றால் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினாலும் என் ஆவி வெண் என் கருத்து இப்படி இருக்க நான் செய்வேன் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் அதாங்க எனக்கு ஆண்டவர் தாழ்மையாக சொல்கிறேங்க எத்தனையோ ஆசீர்வாதத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறதுக்கும் அந்நிய பாஷையில் சிலதெல்லாம் பாடுறதுக்கும் எனக்கு ஏன் கிருப கொடுத்த காரணம் எனக்கு அநேக வெளிப்பாடுகள் தேவை நான் சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்போ வெளியில் பார்த்தா அது என்ன சொல்கிறானா குருவி பாடும் காலம் என்ன என்ன அபிஷேகத்து நடந்துகிட்டு இருக்குறியா நீ உள்ளே உட்காந்துட்டு இருக்காத வெளியேவா வெளியே வந்தால்தான் உனக்கு அபிஷேகம் கிடைக்கும் இந்த ஊழியத்தில் நிற்கணும்னா அபிஷேக பண்ணணும் அதுதான் குருவி பாடும் காலம் அடுத்து பாருங்கள் காட்டுப்புறாக்கள் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுது இந்த காட்டுப்புறா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம ஃபாதர் பெர்க்மேன்ஸ் தான் காட்டுப்புறா நீங்கள் கேட்கலாம் எப்படியா காட்டுப்புறா அப்படின்னு சொல்லி அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கத்தோலிக்க ஃபாஸ்டாக இருந்தார் அங்கே போட்டிருப்பார் அங்கே நல்லா ரிச்சுவல்ஸ் செய்வாங்களோ அதையே செஞ்சிட்ருந்தார் அப்போ அவர் பாடுவாரா பாட மாட்டார் ஆனால் இப்போ மாறிடுச்சு நான் இயேசு பண்ணிக்கு இப்போ போகிறதில்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ரச்சிக்கப்பட்ட நேரம் நான் போனேன் அங்கே பார்த்தா ஒரு பதினஞ்சு இருபது கன்னியாஸ்திரிகளுங்க நம்பவே முடியாது அவங்க அவங்க யூனிஃபார்மில் அந்த அங்கி போட்டு அந்த யூனிஃபார்மில் வந்து கை தட்டுறாங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க அப்படியே துள்ளி 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 அபிஷேகத்தில் நிரம்புறாங்க நான் நினச்சேன் நான் ஆஹா காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் கேட்குது இந்த இவங்கெல்லாம் மீட்டிங் வர வரமாட்டாங்க மரியாதை தவிர வேறு எங்கேயும் அவங்க வணங்கக்கூடாது மரியாதை தான் அவங்களுக்கு பிரைம் ஆனால் நம்ம ஃபாதர் ஒர்க்மென்ஸ் அதெல்லாத்தையும் விட்டுட்டு எத்தனை பாடலுங்க எத்தனை பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களில் நான் பாடும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் அளவே கிடையாது ஏன்னா அந்த காட்டுப்புறாவாக இருந்துச்சு ஆனால் அந்த பா காட்டுப்புறா இப்போ ஆயிடுச்சு தேவனுடைய மகத்துவங்களை பேசுது நம்மளை துதி கேட்குறாரு இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு ஆண்டோருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஸ் வருது அதனால தான் சொல்கிறாரு காட்டுப்புறாவுடைய சத்தம் கேட்டுருச்சு நமது தேசத்திலே கேட்கப்பட்டது அப்போ நீ என்ன செய்யாத உள்ளே இருக்காத வெளியில் வா சரி மூன்று காமிச்சிட்டேன் நாலாவது பதிமூணாவது சரம் அத்தி மரம் காய் காய்த்தது அத்திமரம் எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணன் ரெண்டாவது வருகையை குறித்திருக்கு இப்போ ரெண்டாவது வருகையில் ஆண்டவரமட்ட சில காரியங்களை எதிர்பார்ப்பார் முதல்ல வசந்தத்தை காமிக்கிறவங்களுக்கு மத்தியும் இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மத்தியோ இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபத்துவீர்கள் அத்திமரம் எதற்கு சிம்பல் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்திற்கு சிம்பல் இஸ்ரேல் தேசம் முற்றுமாக கிபி எழுவதில் டிஸ்ட்ராய் ஆகிருச்சு அப்புறம் மேப்பில் இஸ்ரேல் தேசம்னா ஒன்றே கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திரும்ப அது புதிச்சு இப்போ அது பெரிய கிளையாக மாறிடுச்சு இன்றைக்கி ஒரு வல்லரசாக மாறிடுச்சு உலக மக்கள் எல்லாம் எதுக்கு பயப்படுறாங்க இந்த அத்திமரத்தை பார்த்து பயப்படுறாங்க இவைகள் இப்படியே முப்பத்தி மூணாவது சந்தம் வாசிங்க அந்தபடியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து அவர் சபீமாக வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாக இவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நம்முடைய ச காலத்தில் ஆண்டவர் வருவார் அதை எப்படி சொல்கிறதாருனா அத்திமரம் செய்து துளிவிருது அத்திமரம்னான்னா அது இஸ்ரேல் தேசம் இதே வசனத்தை தான் சேம் இது லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது அன்றையும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காரு ஆவியானவர் அத்தி மரத்தை பாரு மற்ற மரத்தை பாரு அத்தி மரங்கிற இஸ்ரேல் தேசத்தை பாரு மற்ற தேசத்தை பாரு அவைகள் துளிர் அத்தி அவைகள் துளிர்க்கிறதையும் நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சம்பவ அறிகர்களே அந்தபடியே இவைகள் சம்பவிக்கிறவர்களே நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபத்துறது தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது அப்போ அத்திமரத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம தான் சொல்லணும் மற்றவங்களுக்கு மனம் திருமகள் பரலவ ராஜ்யம் சமீபத்துறது யார் சொல்லணும் நம்ம தான் சொல்லணும் அதுக்காகத்தான் சொல்கிறாரு எழுந்து வெளியேவா உள்ளே உட்காந்துருக்காது எல்லா நாட்களும் நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த அத்திமரத்தை குறித்து இன்னொரு உதாரணம் நான் அவங்களை காட்டுறேன் லூக்கா பதி மூணாவது அதிகாரம் ஆராதசம் லுக்கா பதிமூன்று ஆறு அப்பொழுது அவர் ஒரு ஓமியை சொன்னார் ஒருவன் தன் அத்தி தன் திராட்சை தோட்டத்தில் நல்லா கேட்டுக்கோங்க திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்குங்க திராட்சை மரம் தான் இருக்கும் ஆனால் இங்கே என்ன அத்தி மரத்தை நட்டான் இது என்ன அர்த்தம்ன்றதை நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு நான் அதை சொல்லப்பேன் அப்போ திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்கணும் திராட்சை தோணாக இருக்கணும் அத்திமறை இருக்குமா அத்திமறை இருக்க ஆனால் இது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இதை என் வாழ்க்கையை நான் அப்படி சொல்கிறேன்னா ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருப்பாங்க பேஷண்ட் இருப்பாங்க ஆனால் எந்த டாக்டராவது மெசேஜ் சொல்லுவாரா சொல்ல மாட்டேன் ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளாஸ்டர் போட்டுட்டுருக்குற நேரத்தில் வசனம் வாசிப்பு அந்த வசனத்தை ஒரு பிள்ளை வாசிக்கும் நான் அதை விளக்கம் சொல்லுவேன் நேற்று பிளாஸ்டர் போட்டுட்டு இருக்கும்போது சரவண்ணன் அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு ஸ்டாஃப் இருக்கார் மரியாதத்தின் அந்த அவர் ஒரு சீனியர் ஸ்டாஃப் பல வருஷமாக எங்கள்கிட்ட இருக்கார் நான் லட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கார் அப்போ கோபாக்குனின் பாத்திரம் என்ற பாத்திரத்தை நாங்கள் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன் கிருபா பாத்திரம் அப்படின்னு சொல்லி சார் அது என்னன்னு நான் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா சரவணன் சொன்னார் சரவணன் சொல்லிட்டேன் அப்போ நான் சரவணிட்ட சொன்னேன் எப்பா சரவணன் நீ பழைய சிஜி டாக்டரை பார்த்துருக்கே இல்லையா அவர் பைபிள் வாசிப்பாரா வாசிக்க மாட்டார் இவனுக்கு பிரச்சனை நான் என் ஜோமன் அவர் நீ அவர் யா அப்படி நான் வரமாட்டேன் சார் ஓடி போய்ட்டு உங்களை பார்த்தேன் ஆனால் இப்போ பாரு அத்திமரம் அப்பொழுது ஒரு ஓமியை சொன்னார் அவன் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டான் அவன் வந்து கனியை தேடினும் பொழுது ஒன்றும் காணவில்லை ஆண்டவர் உங்களை வச்சுருக்கிறாரு எழுந்து வா கனி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வா உள்ள படுத்துக்காது எஸ் அத்திமரம் இஸ்லாமியல் தேசுக்கு அடையாளம் தம்பி அவள் அவன் மூன்று வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன் ஒன்றும் காணவில்லை இதை வெற்றி போடு நிலத்தையும் கிடக்கிறது என்றான் அதற்கு அவன் ஐயா பிதாவாகிய தேவன் வெற்றுங்கிறார் குமாரனாகியே கிறிஸ்து தோட்டக்காரர் இது இந்த வருஷமும் இருக்கட்டும் இதை நான் இந்த வருஷமும் சுற்றி கொத்தி ஏறு போடுவேன் கனி கொடுத்தால் சரி கொடா விட்டால் வெற்றி போடுவேண்டா என்னைய ஆண்டவர் ஜெபத்தில் தாங்கிக்கிட்டே இருந்தாங்க நாற்பத்தி மூணு பைபிள் பைபிள்னால் என்னென்ன தெரியாது ஜோம் என்னென்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது பிதாவாகிய தேவன் சொல்கிறாங்க வெற்றி வேணாங்கிறார் ஏசு கரு இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் அது ஜோம் பண்ணு ஜோ பண்ணு ஜோ பண்ணி நாற்பத்தி மூணாவது வயசில் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் ரட்சிக்கப்பட்டேன் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஆண்டுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை எதை வச்சு அத்தி மரத்தை வச்சு காட்டுற ரைட் அடுத்து ஐந்தாவதாக பாயிண்ட் நம்பர் ஃபைவ் திராட்சை கொடிகள் பதிமூணாவசனத்தை நான் வச்சுக்கிறேன் திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது இப்போ திராட்சை கொடிகள் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போயிடும் யோவான் பதினஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனம் யோவான் பதினைந்து மூன்று திராட்சை கொடிகள் இங்க திராட்சை மார்த்த சொல்ல மாட்டேங்க கொடிகள் பதினஞ்சு நான்கு என்ன நிலைத்திருங்கள் நானும் உங்களை நினைத்திருக்கேன் கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்தராவிட்டால் அது தானாக கொடி கண்ணி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் இப்போ இந்த கொடியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவசனத்தை வாசிக்கிறேன் நான் மெய்யான திராட்சை செடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி என் பிதா தோட்டக்காரர் என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை வேறு அறுத்து போடுவார் அப்போ நீங்கள் வந்து ஊழியன் செய்கிறேன்னா கனி இல்லை பேர் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றுவார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணிக்கிறார் ஆண்டவருக்கு ஒரு ஆசைங்க ஆசைன்னு சொல்ல மாட்டேன் பேராசை அது என்ன ஆசை என்னான்னா இப்போ இருக்கிறதுக்கானது இன்னும் வேணும் இன்னும் பேணும் இன்னும் வேணும் தீங்கே சிஸ்டர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் நீங்கள் எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா நாங்கள் போடுறேன் ஃபேஸ்புக்கில் நீ டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் ஃபேஸ்புக்கை பார்க்குறது கிடையாதுங்க அது பெரிய ஒரு கஷ்டமான காரியம் முத்துமுருகன் பிரதார் பிரைசலார் அப்போ அந்த ஒரு வசந்தி சிஸ்டருடைய ஒரு ஏவுதல்னால அவங்க என்கிட்ட பேசுனதுனால திங்கட்கிழமை ஒரு செய்தி எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு திங்கட்கிழமை மூணு செய்தி ஆயிருக்குங்க ஆண்டவர் அதிக கனியை எதிர்பார்க்குறார் நம்ம கொடுக்கணும் அதுக்காக தான் அவளை வைத்திருக்கிறார் சரி இந்த திராட்சை கொடிகளை குறித்து தோட்டத்தை குறித்து முதல் வசனத்தை நம்ம முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்கள் என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கலை நான் இப்போ ஊழியம் செய்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தாறாவது யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இதாங்க சொந்த திராட்சை தோட்டத்தை பார்க்க என்னுடைய தங்கச்சி வந்திருக்கா ரனிதா ராஜேந்திர சிங் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேன் சொந்த திராட்சை தோட்டம்னா எனக்கு ஆஸ்பத்திரி இருக்குது பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஊழியம் டயத்தில் தாங்க முன்னாடியெல்லாம் ஆஸ்பத்திரி டயத்தில் அங்கே ஊழியம் நடக்கும் அது ஒரு அரை மணி நேரம் நான் முன்னாடி வந்துருவேன் முடிச்சுட்டு வந்தால் அத்தனை பேஷண்ட் இருப்பாங்க என் மனைவி சொல்லுவா எங்கள் இவ்வளோ பேஷண்ட்டை காக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆண்டோருக்கு நான் கொடுக்குறேம்மா அந்த டயத்தில் இந்த பேஷண்ட்டை அவர் கூட்டிகிட்டு வருவார் அதனால தான் அந்த வசனை என்ன சொல்கிறது பாருங்கள் உன்னத பாட்டு முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை இப்போ அந்த திராட்சை தான் அவர் சொல்கிறாரு பதிமூணாம் வசனம் பாருங்கள் அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை கொடிகள் பூ பூத்தது வாசனை பரிமருக்கு இந்த திராட்சை செடி எப்படி ஒரு பூ பூக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னத பாட்டு ஆறாவது அதிகாரம் பதினோரு வருஷம் பாட்டு ஆறு பதினொன்று திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளம் செடிகள் பூ பூத்துது இது ஏழாவது அதிகாரம் இப்போ உள்ளே இல்லை மனவாட்டி வெளியே வந்துட்டா அன்றைக்கு ஊழியம் செய்திருக்காள் ஊழியம் செய்து பாருங்கள் பதினோரு வருஷம் ஏழு பதினொன்று வாரும் என்ன ஒரு அழைப்பு நீங்கள் ஆண்டவருக்காக என்னெல்லாம் நீங்கள் செய்திருக்கீங்களோ அதை அவங்களே காட்ட முடியும் அவருக்கு என்ன சரி வயல்வெளியிலே போய் கிராமங்களிலே தங்குவோம் அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு போவோம் இந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு கனிகளை நீங்கள் சம்பாதிக்கணுங்க கனிகளை தான் நோக்கம் திராட்சை கொடி துளிர்த்தது அதன் பூ மலர்ந்ததோ என்றும் திராட்சை செடிகள் பூத்ததோ என்று பார்ப்போம் அங்கே என் நேசருக்கு உசுதங்களை தருவேன் இங்கே அக்கா பிரேமா இருக்காங்க அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப நான் அனு சொன்னேன் அக்கா நீங்கள் ஆன்ற ஊழியம் செய்த அவங்க சொன்னாங்க ஊழியம் செய்கிறதுனானா நீங்கள் எனக்கு பைபிள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க காலையில் நான் வாக்கிங் போய்ட்டு வந்தோன்னா அக்கா எனக்கு ஃபோனில் கூப்பிடுவாங்க நான் மெசேஜ் விளக்கமாக சொல்லுவேன் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து என்னை திரும்ப கூப்பிட்டு அப்படி ஒப்பிப்பாங்க நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணக்கா அது இப்படிக்கா அதை இப்படிக்கா நான் கரெக்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்களாவே செய்திகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க போராட்டங்களெல்லாம் சபையில் போய் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க அதனால தான் ஏழாவது அதிகாரம் பதிமூணாவசனம் கடைசியில் பாருங்க தூதாமன் பழம் வாசனை வீசும் தமது வாசலண்டே புதியவைகளும் பழையமான சகல அருமையான கணினிகளும் உண்டு என் சரியாக அவர்களை உமக்கு வைத்திருக்கிறேன் புதியது பழையது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லீலாங்கிற ஒரு விசுவாசி இருக்கா அதுதான் பழைய விசுவாசி பிரேயர் ஆரம்பிக்கும்போது வந்தார் இப்போ ரிட்டர்ட் ஆகிடுச்சு நம்ம தம்பி எபினேஷர் இருக்கார் அவர் புதிய கனி இப்படி எல்லா கனிகளும் ஆண்டோருக்கு நம்ம வைத்திருக்கணும் அதுக்காகத்தான் சொல்கிறார் வெளியே வா ரைட்டு திராட்சை கொடிகள் பூ பூத்தது வாசனை பரிமிக்கிறது ஏன் பிரியமே ஏன் ரூபவதியே இளம்புவா மீதியை நம்ம நான் ஆர்த்த தான் மகா இரக்கமும் கிருபமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற ஐயா நீர் நல்லவரையா இரக்கமுள்ளவரையா எங்கள் மேல் எவ்வளவாக நீர் அன்புள்ளவராக இருக்கிறீர் ஐயா உம்முடைய அன்பான முகத்தை காட்டி அழைக்கிறதுக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறனப்பா அவர்களும் எழுந்து வெளியே வந்து உமக்காக ஊழியம் செய்ய கிருபை ஐயா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன்ப்பா இயேசுவே நாமத்தினால் ஜபங்களும் பிதாவே Amen.